திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தெட்டு வலியறிதல் திருக்குறள் நானூற்று எழுபத்தொன்று தன் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் வரதராசனார் ஊரை செயலின் வலிமையும் தன் வலிமையும் பகைவனுடைய வலிமையும் இருவருக்கும் துணையானவரின் வலிமையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் சாலமன் பாப்பையா ஊரை செய்வதற்கு என்னும் செயலின் வலிமை செய்ய முயலும் தன் வலிமை அதை எதிர்க்கும் எதிரியின் வலிமை இருவர்க்கும் துணை வருவார் வலிமை என்னும் இவற்றை எல்லாம் நன்கு எண்ணி செயலைச் செய்க கலைஞர் ஊரை செயலின் வலிமை தனது வலிமை பகைவரின் வலிமை இருசாராருக்கும் துணையாக இருப்போரின் வலிமை ஆகியவற்றை ஆராய்ந்தறிந்தே அந்த செயலில் ஈடுபட வேண்டும் திருக்குறள் நானூற்று எழுபத்திரண்டு ஒல்வ தறிவ தரிந்ததன் கண்தங்கி செல்வார்க்கு செல்லாததில் வரதராசனார் ஊரை தனக்கு பொருந்தும் செயலையும் அதற்காக அறிய வேண்டியதையும் அறிந்து அதனிடம் நிலைத்து முயல்கின்றவர்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை சாலமன் பாப்பையா ஊரை தம்மால் செய்ய முடியும் செயலையும் அதைச் செய்வதற்கு ஏற்ற ஆற்றலையும் அறிந்து அதையே மனத்துள் சிந்தித்து செயலாற்றுவார்க்கு முடியாதது ஒன்றும் இல்லை கலைஞர் ஊரை ஒரு செயலில் ஈடுபடும்போது அச்செயலை பற்றிய அனைத்தையும் ஆராய்ந்தறிந்து முயற்சி மேற்கொண்டால் முடியாதது எதுவுமில்லை திருக்குறள் நானூற்று எழுபத்து மூன்று உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் மூவரதராசனார் ஊரை தன்னுடைய வலிமை இவ்வளவு என அறியாமல் ஊக்கத்தால் முனைந்து தொடங்கி இடையில் அதை முடிக்க வகையில்லாமல் அழிந்தவர் பலர் சாலமன் பாப்பையா ஊரை தம் ஆற்றலை அறியாமல் ஒரு வேகத்தில் செயலை செய்யத் தொடங்கி தொடர முடியாமல் இடையே விட்டு கெட்டவர் பலர் கலைஞர் ஊரை தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலைத் தொடங்கி இடையில் கெட்டு போனவர்கள் பலர் உண்டு திருக்குறள் நானூற்று எழுபத்து நான்கு அமைந்தாங் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் வரதராசனார் ஊரை மற்றவர்களோடு ஒத்து நடக்காமல் தன் வலிமையின் அளவையும் அறியாமல் தன்னை வியந்து மதித்துக் கொண்டிருப்பவன் விரைவில் கெடுவான் சாலமன் பாப்பையா ஊரை பிறருடன் மனங்கலந்து பழகாமல் தன் சொந்த பலத்தையும் அறியாமல் தன்னை பெரிதாக எண்ணியவன் விரைவில் அழிவான் கலைஞர் ஊரை மற்றவர்களை மதிக்காமலும் தன் வலிமையை உணர்ந்து கொள்ளாமலும் தன்னைத் தானே பெரிதாக விளம்பரப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் விரைவில் கெட்டுத் தொலைவார்கள் திருக்குறள் நானூற்று எழுபத்தைந்து பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டன் சால மிகுத்து பெயின் மூ வரதராசனார் ஊரை மயிலிறகு ஏற்றிய வண்டியை ஆனாலும் அந்த பண்டமும் அளவோடு ஏற்றாமல் அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினால் அச்சு முறியும் சாலமன் பாப்பையா ஊரை மயில் என்று அதை அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் வண்டியின் அச்சு முறிந்து போகும் கலைஞர் ஊரை மயில் இறகாக இருந்தாலும் கூட அதிகமாக ஏற்றப்பட்டால் வண்டியின் அச்சு முறிகின்ற அளவுக்கு அதற்கு பலம் வந்துவிடும் திருக்குறள் நானூற்று எழுபத்தாறு நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திரன் தூக்கின் உயிர்கிருதி ஆகிவிடும் வரதராசனார் ஊரை ஒரு மரத்தின் நுனிக்கொம்பில் ஏறியவர் அதையும் கடந்து மேலே ஏற முனைந்தால் அவருடைய உயிர்க்கு முடிவாக நேர்ந்துவிடும் சாலமன் பாப்பையா ஊரை ஒரு மரக்கிளையின் நுனியில் ஏறிவிட்டவர் அந்த அளவையும் கடந்து மேலும் ஏற முயன்றால் அம்முயற்சியை அவர் உயிருக்கு முடிவாகிவிடும் கலைஞர் ஊரை தன்னை பற்றி அதிகமாக கணக்கு போட்டு கொண்டு எல்லை போகிற ஒருவர் நுனிக்கிளையில் ஏறியவர் அதற்கு மேலும் ஏறிட முயற்சி செய்தால் என்ன ஆவாரோ அந்த கதிக்கு ஆளாவார் திருக்குறள் நானூற்று எழுபத்தேழு ஆற்றின் அளவரின் தீக அது பொருள் போற்றி வழங்கு நெறி வரதராசனார் ஊரை தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பலவளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்துவிடும் சாலமன் பாப்பையா ஊரை எதை பிறர்க்கு கொடுத்தாலும் தம் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கவும் அப்படி கொடுப்பதே பொருளை காத்துக்கொண்டு கொடுக்கும் முறையான வழியாகும் கலைஞர் ஊரை வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராகக் காத்து வாழும் வழியாகும் திருக்குறள் நானூற்று எழுபத்தெட்டு ஆகாரளவிட்டி தாயினும் கேட்டில்லை போகா மூ வரதராசனார் ஊரை பொருள் வரும் வழி வருவாய் சிறிதாக இருந்தாலும் போகும் வழி செலவு விரிவுபடாவிட்டால் அதனால் தீங்கு இல்லை சாலமன் பாப்பையா ஊரை வருமானம் அளவில் சிறிது என்றாலும் செலவினம் பெரிதாகாத போது கேடு இல்லை கலைஞர் ஊரை எல்லை கடந்த செலவு இல்லாமல் இருக்குமேயானால் வரவு குறைவாக இருப்பதால் கேடு எதுவும் விளைவதில்லை திருக்குறள் நானூற்று எழுபத்தொன்பது அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இல்லாகி தோன்றா கெடும் மூவரதராசனார் ஊரை பொருளின் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பலவளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்து கெட்டுவிடும் சாலமன் பாப்பையா ஊரை தன் சொத்தின் மதிப்பை அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனின் வாழ்க்கை இருப்பது போல் காட்சி தந்து இல்லாமல் அழிந்துவிடும் கலைஞர் ஊரை இருப்பது இயற்றக்கூடியது இனியும் ஈட்டக்கூடியது ஆகியவற்றின் அளவு அறிந்து செயல் திட்டங்களை வகுத்து கொள்ளாவிட்டால் வலிமையோ அல்லது வளமோ இருப்பது போல் கூட இல்லாமல் மறைந்து போய்விடும் திருக்குறள் நாநூற்று என்பது உழவரை தூக்காத ஒப்புரவாண்மை வளவரை மூ வரதராசனார் ஊரை தனக்கு பொருள் உள்ள அளவை ஆராயாமல் மேற்கொள்ளும் ஒப்புரவினால் ஒருவனுடைய செல்வத்தின் அளவு விரைவில் கெடும் சாலமன் பாப்பையா ஊரை பொருளாதார நிலையை எண்ணாது பிறர்க்கு செய்யும் உபகாரத்தால் ஒருவனது செல்வத்தின் அளவு விரைவில் கெடும் கலைஞர் ஊரை தன்னிடமுள்ள பொருளின் அளவை ஆராய்ந்து பார்க்காமல் அளவின்றி கொடுத்து கொண்டேயிருந்தால் அவனது வளம் விரைவில் கெடும்